வணக்கம். ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விளக்கேற்றுவது வந்து என்ன திரி வந்து பயன்படுத்தணும், என்ன திரி என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தீபத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தீபத்தோட அருள் உங்களுக்கு கிடைச்சதுனால தாங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்கள் நல்ல மனதுக்கு. தாமரை பூத்தண்டோட திரி, தாமரை பூத்தண்டோட உள்பகுதியில் காணப்படக்கூடிய வெண்மை கலந்த பகுதியும் தண்டு பகுதியில் உட்கொடும் நன்கு வெயிலில் காய வச்சிடுங்க. அதிலிருந்து உருவாக்கப்பட்ட திரியை விளக்கு வழிபாட்டிற்காக பயன்படுத்தினா முன்வினைகள் கர்ம பாவங்கள் நீங்குங்க, பிறவிகள் நீங்கி மறுபிறப்பற்ற வாழ்வை நிலைத்து நின்று வழிபடுவர் வாழ்வையும் வளப்படுத்துங்க. பஞ்சி திரி பயன்படுத்தினீங்க அப்படின்னா, பொதுவாக பருத்தினால் திருத்தி எடுக்கப்படுகின்ற திரி விளக்குகளுக்கு தீபத்திரியாக பயன்படுத்தப்படுதுங்க. பெரும்பான்மையானோரோ பருத்தி பஞ்சினை தான் பயன்படுத்துகிறாங்க. இது தெய்வ குற்றம், பிதுர்களால் ஏற்பட்ட சாபம், வம்சாவளி பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதுங்க. இந்த திரியினால் விளக்கேற்றுவது மிகுந்த பயன் தரக்கூடியதுங்க. நல்ல பலன்களையும் பஞ்சு திரி ஏற்படுத்தி தரக்கூடியதுங்க. வெள்ளை துணி திரி அப்படிங்கிறது, அதை திரியாக திரித்து பயன்படுத்துவது, வெள்ளை துணியை வச்சு பலவித உத்தமமான பலன்களை பெற முடியுங்க. அதுலேயும் வெள்ளை துணியை பன்னீருனால் நனைய வச்சு அதுக்கப்புறம் அதை காய வச்சு திரியாக திரித்து வச்சு பயன்படுத்தினீங்கன்னா மேலும் நல்ல பலன்களை தரக்கூடியது. அதுவே சிவப்பு வர்ண துணி, அதில் திரி செஞ்சு நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா திருமண தடை நீங்குங்க, மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பிறக்கக்கூடிய பேரும் கிடைக்குங்க. மஞ்சள் துணியினால் திரி தயாரித்து விளக்கு பருத்தினீங்க அப்படின்னா எதிலையுமே வெற்றி பெற விரும்பும் அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய திரினே சொல்லலாங்க. தேவியோட பூரண அருள் நமக்கு கிடைக்க இந்த திரி பயன்படுதுங்க. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளும் அதே மாதிரி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் செய்வினைகள் நீங்கவும், காற்று சேட்டைகள் நீங்கி நலம் பெறவும், எதிரி பயம் நீங்கவும், தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஓங்கவும் இது ரொம்பவுமே பயன்படக்கூடிய திரிங்க. அதுவே வாழைத்தண்டு நாறுனால ஆன திரி ரொம்பவுமே வந்து நல்ல பலன்களை தரக்கூடியதுங்க. இது முன்னோர்கள்னால ஏற்பட்ட சாபம், தெய்வ காரியங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் மனசாந்தி, குடும்ப அமைதி, குழந்தை பேறு இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு திரியாக இது அமையுங்க. அதுவே வெள்ளெருக்க திரி அப்படிங்கிறது, வெள்ளெருக்க பட்டையை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை காய வச்சு அடித்து நாராக மாற்றி திரியாக திரித்து விளக்கேற்ற பயன்படுத்துவாங்க. இது செல்வ செழிப்பை உண்டாக்கும், துர் ஆவிகளை பாதிக்கப்பட்டவங்களையும் அத்துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்க. பிள்ளைகளோட நல்வாழ்வும் நீடிக்குங்க. விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை சொல்லி விளக்கேற்றும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுங்க. நண்பர்களே, தீபமேற்றி அந்த தீபத்தை பார்த்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் மனதார மனமுருகி வேண்டி நீங்கள் பிரார்த்தனை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்தேறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்ததற்கு மிக்க நன்றிங்க.